வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். தீபாவளி போட்டியிலிருந்து விலகும் சூர்யா, ஒரு நாளைக்கு நடிக்க 6 கோடி சம்பளம் வாங்கும் கதாநாயகன். திருமணம் எனக்கு 2ஆம் பட்சம் தான், த்ரிஷா பேட்டி. இனி விரிவான செய்திகள். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் சர்க்கார் படமும், செல்வராகவன் இயக்கத்தில் சூர்யா நடித்து வரும் NGK படமும் தீபாவளிக்கு வெளியாவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் NGK படத்தின் இயக்குனரான செல்வராகவனுக்கு உடல்நலம் சரியில்லாததால் NGK படம் தீபாவளிக்கு வெளியாகாது என்று செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் தான் மேற்கொண்டுள்ளது ஒரு எளிமையான மருத்துவ சிகிச்சைதான் என்றும், நான் நலமுடன் இருப்பதாகவும் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் செல்வராகவன். அந்த பதிவில் இன்னும் ஒரு சில நாட்களில் NGK படப்பிடிப்பு துவங்கும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதால் தீபாவளி ரேஸில் NGK படமும் இடம்பெறும் என்று தெரிகிறது. இதற்கிடையில் NGK படம் வெளிவராத சூழ்நிலை ஏற்பட்டால் தன்னுடைய வடசென்னை படத்தை தீபாவளி அன்று வெளியிட தனுஷ் முடிவு செய்துள்ளதாக இன்னொரு தகவல் கூறுகிறது. இந்தியில் வெளியான சஞ்சய் தத்தின் வாழ்க்கை கதையில் சஞ்சய் தத் கதாபாத்திரத்தில் நடித்தவர் ரன்பீர் கபூர். உலகம் முழுவதும் வெளியாகி 500 கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்த அந்த படம் ரன்பீர் கபூரின் சம்பளத்தை 2 மடங்காக உயர்த்தியுள்ளது. ஏற்கனவே விளம்பர படங்களில் நடிக்க 3 கோடி வரை சம்பளம் வாங்கி கொண்டிருந்த ரன்பீர் கபூர் இப்போது ஒரு நாள் நடிக்க 6 கோடி சம்பளம் கேட்கிறாராம். திடீர் என தனது சம்பளத்தை 2 மடங்கு உயர்த்தி இருந்தாலும் அந்த தொகையை கொடுக்க விளம்பர நிறுவனங்களும் தயாராக இருக்கின்றனவாம். அதில் ஒரு நிறுவனம் அவரை உடனடியாக ஒப்பந்தம் செய்துள்ளதாக தெரிகிறது. உங்கள் திருமணம் எப்போது என்கிற கேள்வியை முன்வைத்தால் இன்னுமா இந்த கேள்வியை கேட்கிறீர்கள் என்று எதிர்கேள்வி கேட்கும் த்ரிஷா, என்னுடைய திருமணம் எப்போது என்ற கேள்வி முன்பு பரவலாக இருந்தது, தற்போது அது காணாமல் போய்விட்டது என்கிறார். எனக்கு திருமணம் எப்போது என்ற கேள்வியை கடந்த 2 ஆண்டுகளாக யாருமே கேட்கவில்லை என்று கூறும் த்ரிஷா, திருமணம் என்பது எனக்கு 2ஆம் பட்சம்தான், படங்களில் நடிப்பதுதான் எனக்கு பிடித்திருக்கிறது என்கிறார். சினிமாவுக்கு வந்தபோது எப்படி இருந்தேனோ அதே தோற்றத்தில் இப்போதும் இருப்பதற்கு காரணம் என் தாய் தந்தை மற்றும் முன்னோர்களுக்குத்தான் நன்றி கூற வேண்டும். நான் நல்லா சாப்பிடுவேன், உடற்பயிற்சி செய்வேன், எதிலும் குறை வைத்ததில்லை என்கிறார் த்ரிஷா. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் சர்க்கார் படத்தில் விஜய் ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்க அவர்களுடன் முக்கிய கதாபாத்திரங்களில் பல கருப்பையா, ராதா ரவி, வரலட்சுமி, யோகி பாபு உட்பட பலர் நடிக்கின்றனர். மெர்சல் படத்தில் அனைத்து பாடல்களையும் எழுதிய பாடலாசிரியர் விவேக் சர்க்கார் படத்திலும் அனைத்து பாடல்களையும் எழுதுகிறார். ஏஆர் ரகுமானின் இசைக்கு பாடல் வரிகள் எழுதுவதும் அவரிடம் இருந்து கற்றுக்கொள்வதும் எனக்கு கிடைத்த வரம் என்று தெரிவித்துள்ள விவேக், எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் விஜய் சாருக்கு நன்றி என்றும் கூறியிருக்கிறார். இந்த படத்தின் பாடல் காட்சிகளை அமெரிக்காவில் உள்ள லாஸ் வேகாஸ் பகுதியில் படமாக்க இருக்கின்றனர். அங்கு 10 நாட்கள் படப்பிடிப்பு நடைபெற உள்ளது. இந்த படத்தின் குரல் சேர்ப்பு வேலைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. ஆந்திர முன்னாள் முதல்வரான YS ராஜசேகர ரெட்டியின் வாழ்க்கை வரலாறு தெலுங்கு மொழியில் யாத்ரா என்கிற பெயரில் படமாகிறது. மலையாள நடிகர் மம்முட்டி YSR வேடத்தில் நடிக்கிறார். தற்போது இந்த படத்தில் YSRின் மகனான YSR ஜெகன் வேடத்தில் நடிக்க கார்த்தியிடம் பேசியுள்ளனர். கார்த்தி நடிக்கும் படங்களுக்கு தெலுங்கு மொழியிலும் நல்ல வரவேற்பு இருப்பதால் அவரை ஜெகன் வேடத்துக்கு நடிக்க வைக்கும் முயற்சியில் படக்குழு ஈடுபட்டுள்ளது. ஆனால் அந்த படத்தில் நடிப்பது குறித்து கார்த்தி இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை. விரைவில் கார்த்தியிடம் இருந்து நல்ல பதில் வரும் என்று காத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இந்த படத்தின் இயக்குனரான மஹிராகவ். சமூகம், சினிமா, அரசியல் சார்ந்த பல கருத்துக்களையும் தனது இணைய பக்கத்தில் பகிர்ந்து வரும் நடிகை கஸ்தூரி அவரிடம் ஏடாகுடமான கேள்விகளை பலர் எழுப்பினாலும் அதற்கு தகுந்த பதிலடிகள் கொடுத்து வருகிறார். சமீபத்தில் வெளியான தமிழ் படம் 2ஆம் பாகத்தில் ஒரு கவர்ச்சி பாடலுக்கு நடனமாடி இருந்தார் நடிகை கஸ்தூரி. அந்த பாடலை பார்த்த ரசிகர் ஒருவர், நான் உங்களை கவர்ச்சியாக தனிமையில் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளித்துள்ள கஸ்தூரி, தமிழ் படம்
இரண்டாம் பாகம் ஃபுல் ஷோ டிக்கெட்ஸையும் நீங்களே வாங்கி தியேட்டரில் தனியாக அமர்ந்து தனிமையில் பார்க்கவும் என பதிலளித்துள்ளார். கஸ்தூரியின் இந்த பதிலை அவரை ட்விட்டரில் பின்தொடரும் பலரும் பாராட்டியுள்ளனர். யார் கண்ணன் கரு பழனியப்பன் ஆகியோரிடம் உதவியாளராக இருந்த அழகன் செல்வா கதை எழுதி இயக்கி இருக்கும் படம் அழகு மகன். அர்ஜுன் உதய் கதாநாயகனாக அறிமுகமாக அவருக்கு ஜோடியாக மாளவிகா வேல்ஸ் நடித்திருக்கிறார். இவர்களுடன் இளவரசு, ராஜ்கபூர், ஜி எம் குமார், சிங்கம் புலி, பவன், சேரன் ராஜ், செந்தி, நிதிஷ், விசித்ரன், வைரவன் உட்பட பலர் நடிக்க அவதார் மூவிஸ் மற்றும் தாருண் கிரியேஷன்ஸ் பட நிறுவனங்கள் இணைந்து தயாரித்திருக்கிறார். விரைவில் வெளியாக இருக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு தேனி, போடி மற்றும் கேரளாவில் நடைபெற்றுள்ளது. இந்த படத்திற்கு அகு அஜ்மல் ஒளிப்பதிவு செய்ய ஜேம்ஸ் வசந்தன் இசையமைத்திருக்கிறார். யுகபாரதி, தாமரை, மோகன் ராஜ் ஆகியோர் பாடல்கள் எழுத ராதிகா நடனம் அமைத்திருக்கிறார். ஒரு படம் முடிந்த பிறகே அடுத்த படம் என்று நடித்து வரும் நடிகர் விஜய் ஆண்டனி இப்போது இரண்டு படங்களில் நடித்து வருகிறார். திமிரு பிடிச்சவன் படத்தில் 90% காட்சிகளில் நடித்து முடித்துள்ள விஜய் ஆண்டனி கொலைகாரன் படப்பிடிப்பிலும் கலந்து கொண்டு நடித்து வருகிறார். ஆண்ட்ரியோ லூயிஸ் இயக்கும் கொலைகாரன் படத்தில் விஜய் ஆண்டனிக்கு ஜோடியாக ஆஷிமா நர்வால் நடிக்கிறார். வில்லனாக அர்ஜுன் நடிக்க முக்கிய வேடங்களில் நாசர், சீதா, விடிவி கணேஷ் உட்பட பலரும் நடிக்கிறார்கள். இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பில் விஜய் ஆண்டனி அர்ஜுன் சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்கிய இயக்குனர் ஆண்ட்ரியோ லூயிஸ் இப்போது இரண்டாம் கட்ட படப்பிடிப்பில் நாசர், சீதா, விடிவி கணேஷ் ஆகியோருடன் விஜய் ஆண்டனி நடிக்கும் காட்சிகளை படமாக்குகிறார். விஷால் ஜோடியாக துப்பறிவாளன் படத்தில் நடித்த அனு இமானுவேல் தற்போது தெலுங்கு படங்களில் நடித்து வருகிறார். அவரை தேடி வந்த சில வாய்ப்புகளை தவிர்த்திருக்கும் அனு இமானுவேல் அதற்கான காரணத்தையும் விளக்கியிருக்கிறார். நடிப்பில் முன்னேற வேண்டும், சிறந்த நடிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் நிறைய இருக்கிறது. அதற்காக அவசரப்படவில்லை. ஒரே நேரத்தில் 4 படம் 5 படம் என ஒப்புக்கொண்டு சீக்கிரமே காணாமல் போய்விட விரும்பவில்லை. 1-2 படங்களில் நடித்தாலும் அது பெயர் சொல்லும் படமாக இருக்க வேண்டும். அதுதான் திரையுலகில் என நீண்ட நாட்களுக்கு நிலைத்திருக்க செய்யும். சிலர் ஒரு படம் முடிந்த பிறகு மற்றொரு படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்கின்றனர். அதுபோல் நானும் ஒரே நேரத்தில் ஒரு படம் மட்டுமே ஒப்புக்கொள்ள முடிவு செய்திருக்கிறேன். தற்போது நாக சைத்தன்யா படம் ஒன்றில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கும் அனு இமானுவேல் அதில் காழ்ப்புணர்ச்சி கொண்ட கதாபாத்திரத்தில் நடிக்கிறாராம். தெகிடி உள்பட பல படங்களை தயாரித்த சிவி குமார் மாயவன் என்கிற படத்தை இயக்கினார். இப்போது கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் என்கிற படத்தை இயக்க உள்ள அவர் அதில் கதாநாயகியாக நடிக்க பிரியங்கா ருத் என்பவரை ஒப்பந்தம் செய்துள்ளார். வேலு பிரபாகரன், டேனியல் பாலாஜி, ஆடுகளம் நரேன், அசோக் குமார், பகவதி பெருமாள், இயக்குனர் ராமதாஸ் உட்பட பலர் நடிக்கும் இந்த படத்தை திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. சென்னையில் தொடங்கிய இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த படத்திற்கு கார்த்திக் தில்லை ஒளிப்பதிவு செய்ய ஹரி டௌஷியா இசையமைக்கிறார். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். கந்தர் அலங்காரம் படத்திலே திருமுருக கிருபானந்த வாரியாரும் எம் ஆர் ராதாவும் கதா காலோட்சேபம் நடத்துவதைப் போல ஒரு காட்சி இடம்பெற்றிருந்தது. நாத்திகரான எம் ஆர் ராதாவுடன் இணைந்து அந்த காட்சியை நடிப்பதற்கு கிருபானந்த வாரியார் எந்த தயக்கத்தையும் காட்டவில்லை. அதே போன்று ஆத்திகரான கிருபானந்த வாரியாருடன் அந்த காட்சியை நடிப்பதற்கு எம் ஆர் ராதாவும் எந்த ஆட்சேபத்தையும் தெரிவிக்கவில்லை. 1968 ஜனவரி 16 அன்று மறைந்த இயக்குனர் பீம்சிங்கிற்கு மரியாதை செலுத்த சென்றிருந்த ஆரூர்தாஸ் அங்கேதான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு எம் ஆர் ராதாவை சந்தித்தார். என்ன தாசு, எப்படி இருக்க, வீட்டில் குழந்தை குட்டிங்களாம் நல்லா இருக்காங்களா என்று ஆரூர்தாஸை பார்த்து எம் ஆர் ராதா நலம் விசாரித்த போது, உங்கள் ஆசீர்வாதத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு என்று அவருக்கு பதிலளித்தார் ஆரூர்தாஸ். என்னத்த ஆசீர்வாதம், நான் ஆசீர்வாதம் பண்ணி இது வரைக்கும் ஒத்தனும் உருப்பிட்டதில்லை. எனக்கும் எத்தனையோ பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க, நானும் உருப்பில்லை. சரி, உன்னை பார்த்து 5-6 வருஷம் ஆச்சுல்ல, தேவரன் எப்படி இருக்காரு என்ற எம் ஆர் ராதா, கொஞ்சம் தனியாவா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார். அவர் என்ன சொல்லப் போகிறாரோ என்ற அச்சத்திலேயே அவருடன் சென்றார் ஆரூர்தாஸ். என்ன மாதிரி எந்த நாடகக்காரனும் ராத்திரியில் கண்ணு முடிச்சிருக்க மாட்டான். சின்ன வயசுலேருந்தே பவுடரை தடவிக்கிட்டு ராக்கூத்தாண்டதுனால எனக்கு கண்ணெல்லாம் மறத்து போச்சு.
ராத்திரி படுத்தா தூக்கம் லேசில் வரவே வராது. அப்படி ஜெயிலில் ஒரு நாள் தூக்கம் வராமல் தவிச்சிட்டு இருந்தப்ப என் மனசுக்குள்ளே ஒரு கதை உருவாச்சு. அந்த கதையை அப்படியே பத்திரமாக வச்சுக்கிட்டேன். ஜெயிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த கதையை நாடகமாக நடத்தணும்னு அப்போவே நான் முடிவு பண்ணேன். ஆனால் நல்ல எழுத்தாளம் கிடைக்கல. நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கே எல்லாரும் பயப்படுறோம். இப்போ உன்னை பார்த்ததும் ஒரு யோசனை, அந்த கதையை உங்ககிட்ட சொல்கிறேன், அதை நல்லா டெவலப் பண்ணி நீ ஒரு நாடகமாக எழுதி கொடுத்தீன்னா அதை அரங்கேற்றம் பண்ணி தொடர்ந்து நடத்தலான்னு இருக்கேன். எனக்கும் திருவாரூர்கார எழுத்தாளர்களுக்கும் எப்போவுமே ஒரு ராசி உண்டு. அரங்கேற்றத்தன்னைக்கு என்ன கலெக்ஷன் ஆகுதோ அந்த கலெக்ஷன் மொத்தத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் கருணாநிதிக்கு கலைஞர்னு ஒரு பட்டத்தை கொடுத்த மாதிரி அந்த அரங்கேற்றத்தன்னைக்கு உனக்கு ஒரு பட்டமும் கொடுக்குறேன். இந்த நாடகம் ரத்த கண்ணீரை விட நல்லா அமையன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த கதையை ஒரு 10 நிமிஷத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உன்னுடைய கற்பனையெல்லாம் கலந்து அந்த நாடகத்தை நல்லா எழுதி கொடு. எனக்கு உன்னுடைய திறமையை பற்றி நல்லா தெரியும் என்று சொன்ன எம்ஆர் ராதா 10 நிமிஷத்திலே அந்த நாடகத்தினுடைய கதையை சொல்லி முடித்தவுடன் ஆரூர் தாஸுக்கு குப் என்று வியர்த்தது. எம்ஜிஆருக்கும் எம்ஆர் ராதாவுக்கும் இருந்த மோதலையும் அவரது தோட்டத்தில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தையும் தான் கதையாக படித்திருந்தார் ராதா. என்னென்ன எம்ஜிஆரை சுட்டதை மையமாக வச்சு கதை சொல்கிறீங்க என்று ஆரூர் தாஸ் அதிர்ச்சியோடு கேட்டபோது, கண்டுபிடிச்சிட்டியா, அதை வச்சு தான் கதை பண்ணியிருக்கேன். நீ ஒன்று பண்ணு, ராமச்சந்திரன்ற பேரை பாலச்சந்திரன் மாற்றிரு, ராதான்ற பேரை வேதான்னு, வாசுன்ற பேரை ராசுன்னு மாற்றி கதை எழுதிரு, அப்போ தான் ஜனங்களுக்கு புரியும் என்று எம்ஆர் ராதா சொல்லிக்கொண்டே போக ராதாவிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று பார்த்து கொண்டிருந்தார் ஆரூர் தாஸ். ஆரூர் தாஸுடைய முகத்தில் ஏற்பட்ட மாதிரிகளை கவனிக்காமல் எம்ஆர் ராதா தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார். இந்த கதைக்கு நீ புதுசாக டைட்டில்லாம் யோசிக்க வேணாம், நான் ஏற்கனவே ஒரு டைட்டிலை முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அந்த டைட்டிலை கேட்டேன்னா நீ அசந்து போயிடுவேன் என்று சொன்ன எம்ஆர் ராதா அந்த நாடகத்துக்கு சுட்டான் சுட்டேன் என்று பெயர் வைத்திருப்பதாக கூறியவுடன், என்னென்ன சொல்கிறீங்க, நீங்கள் தான் அவரை சுட்டுட்டு உங்களையும் சுட்டுக்கிட்டீங்க, அப்படி இருக்கும்போது சுட்டான் சுட்டேன்னு பேர் வச்சுருக்கிறதா சொல்கிறீங்க என்று கேட்டார் ஆரூர் தாஸ். அதற்கும் ஒரு பதிலை தயாராக வைத்திருந்தார் எம்ஆர் ராதா. என்னப்பா நீ விவரம் இல்லாதனா இருக்க, உண்மையை அப்படியே சொன்னால் எவன் ரசிப்பான், பொய்யை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்னால் தானே ஜனங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் 50 வருஷத்துக்கு மேலே எனக்கு நாடக மேடையில் அனுபவம் இருக்குது, நான் சொன்னால் சரியாக இருக்கும், அதனால் நான் சொல்கிறத கேளு என்றார் எம்ஆர் ராதா. இத்தனை அனுபவம் இருக்குது, நீங்கள் எதுக்காகனே அந்த காரியத்தை செஞ்சீங்க, எம்ஜிஆரை நீங்கள் சுடலாமா என்று ஆரூர் தாஸ் கேட்டபோது நீதிமன்றத்திலே கூட கொடுக்காத வாக்குமூலத்தை ஆரூர் தாஸிடம் கொடுத்தார் எம்ஆர் ராதா. அதை பற்றி திங்கக்கிழமை வெளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். எனது நிறுவனத்தின் மூலம் மக்களுக்கு கருத்து சொல்லும் படங்களை தான் எடுப்பேன் என்கிறார் நடிகர் சூர்யா. விஜய் சேதுபதி நடித்துள்ள சீதக்காதே படத்தை பார்க்க ஆர்வமாக இருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் இயக்குனர் அட்லி. தெலுங்கு மொழியில் சர்வானந்த் ஜோடியாக படிப்படி லேச்சி மனசு படத்தில் நடித்து வருகிறார் நடிகை சாய் பல்லவி. பிரியா பவானி சங்கர் படப்பிடிப்பிற்கு சரியான நேரத்திற்கு வரமாட்டார் என்று அவர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார் இயக்குனர் பாண்டிராஜ். அட்டக்கதி தினேஷ் நடித்திருக்கும் அண்ணனுக்கு ஜெய் அரசியல் கடந்த நகைச்சுவை படமாக உருவாகி இருக்கிறதாம். மலையாளத்தில் போலீஸ் த்ரில்லர் படம் ஒன்றை இயக்க இருக்கிறார் இயக்குனர் ரோஷன் ஆண்ட்ரூஸ். எனை நோக்கி பாயும் தோட்டா படத்தில் இருந்து விசிறி சூட் என்கிற பாடலை நேற்று வெளியிட்டுள்ளார் இயக்குனர் கௌதம் மேனன். பொன் மாணிக்கவேல் படத்தில் பிரபுதேவா மனைவியாக நடிக்கிறாராம் நிவேதா பெத்துராஜ். தன்னை முகத்துக்கு நேராக புகழ்வதை விரும்பாதவராக இருக்கிறார் நடிகர் விஜய் சேதுபதி. சினிமாவில் எப்போதும் வெற்றிதான் பேசப்படும் என்கிறார் நடிகை த்ரிஷா. அடுத்து வருவது ரகசியம். மகள் வயதுள்ள பெண்ணுடன் கணவர் குடும்பம் நடத்துறாருங்கறத தெரிஞ்சதும் சாமி ஆடிட்டாரா அந்த நான்கெழுத்து ரம் நடிகரோட மனைவி. அடுத்த வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போனே யூஸ் பண்றது இல்லைங்கிற முடிவுல இருக்காரா அந்த இசை நடிகர். ஹிட் படம் கொடுத்த கிராமிய இயக்குனருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்தாலும் சங்க நடிகரோட படத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கறாராம். பஞ்ச் நடிகர் படத்தோட கதையை ரெடி பண்ண மட்டும் 1 கோடி வாங்கியிருக்காராம் அந்த காப்பி பட இயக்குனர். இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.